ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெர்னி வித் ஜிகே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னடா வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே போடலை, உங்கள் சந்தேகம் இருக்கும். ஸோ ஆமாங்க, மணாலி ரீச் ஆகிற வரைக்கும் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபுட்டேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா மைக் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ மைக் வந்து சுத்தமாக வேலை செய்யலை, அதனால் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. நம்ம வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயினில் வந்துட்டேன், பார்சல் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து இங்கே வீட்டுக்கு வந்தேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, பட் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஆனால் இல்லை, சுத்தமாக மைக் வேலை செய்யலைங்க. நான் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அட்லீஸ்ட்டு நாய்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுவும் நாய்ஸ் கூட எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஒரே கஷ்டமாக போச்சு, அதனால தான் அந்த வீடியோலாம் போடலை நான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு 1 மந்த் ஆக போகுது இப்போது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வீடியோ போடலை நான். ஸோ கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது, அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வந்து வீடியோ கண்டிப்பாக வரும், ஏன்னா இந்த வாரத்தில் வந்துட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு இதுனா, ட்ரெயினில் வந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் போகணும்னு ஆசைப்பட்டோம், அது வந்து கண்ணு நிறைவேறிச்சு. எங்கன்னா டெல்லியிலேருந்து சென்னை வந்து ட்ரெயினில் தான் வந்தோம். வேறு லெவலில் இருந்தது. ஏசி வந்து 3A வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஜேர்னி, வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட்டு டைமில் அதனால் ஷேர் பண்ண முடியலை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என் இன்ஸ்டாகிராம்லலாம் பைக்கை வந்து நீங்கள் பார்சல் போட்டிருந்தேன்னு வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது எவ்வளோ ஆச்சு என்னன்னு. நான் தனியாக முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. அதே மாதிரி பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. பட்ஜெட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ அது வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியலை. முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் நான் ஏன்னா எவ்வளோ என்னங்கிறத நான் நோட் பண்ணவே இல்லை. ஸோ என்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் எவ்வளோ என்னென்னலாம் நான் அப்டேட் பண்ணலை. ஸோ முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சேஃபாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏதோ கனவு மாதிரி இருக்குதுங்க எனக்கு. நான் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டேங்கிறது எனக்கு சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அப்ரிசியேட் பண்ணாங்க, நல்ல பரவாயில்ல சேஃபாக போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஸோ பரவாயில்லைங்க, சூப்பராக இருந்துச்சு ரைடு, மறக்க முடியாது லைஃப்பில் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் அப்போதைக்கு அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீக்கில் வந்து ஒரு ரைடு போகலான்ட்ருக்கேன். ஸோ நான் லடாக் ரைட்லேயே இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், இந்த ரைடு முடிச்சதே வந்து இன்னொரு ரைடுக்கு கிளம்பணும். எனக்கு பிடிச்ச ஊர், அதாவது தமிழ்நாட்டிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து தேனி. ஸோ அங்கே தான் வந்து இந்த வாரம் போகலான்ட்ருக்கேன். பட் ஆனால் மழை வந்து இப்போ மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே எப்படி சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல, பார்க்கலாம். என்னன்னாலும் பரவாயில்லைங்க, போய் ஜாலி பண்ணிட்டு வந்துடலான்ருக்கேன். ஒரு 3 டேஸ் அது 4 டேஸ் அது அங்கே போய் இருந்து பார்த்துட்டு அந்த மேகமலை அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு வரலான்ருக்கேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு சாத்தியம் தரல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோஸ்டல் ஏரியா சொல்லியிருப்பேன், அதாவது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றியிலும் வந்து தஞ்சாவூர், தூத்துக்குடி வழியாக ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, அப்படியே கேரளா அந்த பார்டர் ஃபுல்லாக சுற்றி வரணும்னு அது ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதையும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். பார்க்கலாம், அந்த நம்ம ஏரியாவில் சின்ன சின்ன ஊர்கள்லாம் நிறையா இடங்கள் இருக்குது, பார்க்க வேண்டியது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோக்கு ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ இருக்குது, நம்ம ஏரியாலேயே ஒரு சின்ன ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது, அங்கே போகலான்னு இருக்கேன். அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நம்ம தேனி போகலாம். சேனலுக்காரர் புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோலாம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.